பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இன்று பகலில் ஜார்க்கண்ட் செல்லும் பிரதமர் தியோகரில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த பயணத்தின் போது தியோகார் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் தொடர்ந்து தியோகாரில் உள்ள தொன்மை வாய்ந்த பாபா பைத்யநாத் கோவிலுக்கு நாடு முழுவதிலும் இருந்து வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தியோகார் விமான நிலையத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் இதையடுத்து பாபா பைத்தியநாத் கோவிலில் அவர் வழிபாடு நடத்துகிறார் பிரதமரின் இந்த வருகை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் தீபக் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் பின்னர் மாலையில் பீகார் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பாட்னாவில் அம்மாநில சட்ட மேலவை நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்பதுடன் சட்டப்பேரவை அருங்காட்சியகத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறாா் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மேற்குறையின் உச்சியில் வெண்கலத்தால் வடிவமைக்கப்பட்ட தேசிய சின்னத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார் புதுதில்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது இந்த கட்டிடத்தின் உச்சியில் நமது தேசிய சின்னம் பொருத்தப்பட்டுள்ளது ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட இந்த தேசிய சின்னம் ஒன்பதாயிரத்து ஐநூறு கிலோகிராம் எடை கொண்ட வெண்கலத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தேசிய சின்னத்தை திறந்து வைத்த பிரதமர் சின்னத்தை வடிவமைக்கும் பணிகளை மேற்கொண்ட தொழிலாளர்களிடம் கலந்துரையாடினார் நாடாளுமன்ற கட்டடத்தின் மகுடம் போன்று அமைக்கப்பட்டுள்ள இந்த தேசிய சின்னம் எட்டு முக்கிய நிலைகளை கடந்து உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது